தகுதியே இல்லாதவெல்லாம் இங்க தகுதி இருக்கிறவெல்லாம் எங்க என்ன ஆனானங்கன்னு தெரியாம அப்படியே காணாம போயிடுறாங்க சார். கன்ஃபார்ம் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்பி வரலாம், சூர்யா படத்துக்கு நம்பி வரலாம். அவ்வளோதான், படம் செம்மைட்டாக போகுது. இப்போ டீசர்லேயே தெரிஞ்சுது அதெல்லாம். பாட்டுலாம் செம்மைட்டு. இப்போ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, ரெண்டு படமே இருக்கணும். அந்த ரெண்டு படமே டிஃப்ரெண்ட் ஜேர்னல் இருந்துச்சு அவர் டைரக்ஷனில். இது கண்டிப்பாக ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். படிசன்ஸ் வந்து சூர்யா ஆல்ரெடி நல்லா வரும். ஸோ இந்த படமும் ஃபுல்லாக காமெடியாக நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். பொங்கலுக்கு ஏற்ற படமாக இருக்கும்னு நினைக்கிறோம். தம்பி போலீஸுக்கு தான் ட்ரை பண்ணுறீங்களோ? காமெடி நல்லா இருக்கணும், படம் நல்லா இருக்கணும். பகிர்ந்து 2018 ஒரு ஃபஸ்ட்டு மிகப்பெரிய படமாக இருக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன். கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் சிவன் சூர்யா காம்பினேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு மெகா பிளாக் பஸ்டராக தான் இருக்கும். லேட்டஸ்ட் படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர். ஏன்னா எழுதியான வச்சுக்கோங்க, சூப்பர் டூப்பராக இருக்கும். தலைவர் மட எப்பவுமே மாஸ்டர். படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தானா செர்ந்த கூட்டம், விக்னேஷ் சிவன் சூர்யா காம்போ. ஸோ சூர்யா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு கொடுத்தாருனா அடுத்தடுத்த படம் பெரிய படம் வருது. ஸோ ஒரு வேறு லெவலில் போவார். போலீஸ் எல்லாம் நிறைய பார்த்தாச்சுங்க சார். நம்ம இப்போ அப்படியே வேறு ட்ராக். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ முதல் தர வாழ்க்கையில் பார்க்க வந்திருக்கிறேன். ஐ எம் ஷுர் இட் வில் பி வெரி குட். சூப்பராக இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்க்கலாம், பார்த்துட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணுறோம். நான் இந்த மாதிரி மாசாங்க ஆடுறது ரொம்ப வெயிட் பண்ணுறோம். பார்க்கணும் எப்படி இருக்கும். ஒன்று படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான என்டர்டைனிங் ஃபிலிமாக இருக்கும். செம்ம என்டர்டைனிங் இருக்கும். ஏன்னா விக்னேஷ் சிவனும் ஒரு என்டர்டைனிங் படம் கொடுக்குறவர். சூர்யா வந்து வெர்சடைல் ஆக்டர், செம்ம ஆக்டர். ஸோ படம் சூப்பராக இருக்கும். ஒருத்தன் பணக்காரனாக இருக்க 1 கோடி பேர் பிச்சைக்காரனாக இருக்கிறாங்க. அந்த பணத்தெல்லாம் தோண்டி எடுத்தாலே நம்ம நாட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளை வேரோட பிடுங்க முடியும். கண்டிப்பாக ஒரு காமெடியில் நிறைய ஃபார்ம் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் நல்லா இருக்குது. அதனால் ஒரு 24 மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஹிட் வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். வெளுக்க தோணுது இந்த காலகட்ட அரசியலுக்கு கரெக்டாக இருக்கு. தானா சேர்ந்த கூட்டம், சூர்யா படம். ஆக்சுவலி இவ்வளோ வருஷத்தில் நான் வந்து காலையில் வந்து படம் பார்த்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எஸ்பெஷலி சூர்யா அண்ட் விக்னேஷ் சிவன் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் ரம்யா கிருஷ்ணன், அவங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி டீம். டிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம். படம் நல்ல ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ எல்லாருக்கும் விஷ் யூ வெரி ஹாப்பி பொங்கல். நெஞ்சில் நேர்மையும் சேர செய்யல நியாயமும் இருந்ததுன்னா நாம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. சொடக்கு மேல சொடக்கு போடுது. In and out cinema. subscribe pannunga. Subscribe to In and Out Cinema and do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.